ஒரு பொண்ணு ரொம்ப மன வருத்தப்பட்டு இமெயில் அனுப்பியிருந்தாங்க. அவங்க பேர் ஊர் எதையும் சொல்ல நான் விரும்பலை. நான் ஒருத்தருக்கு உண்மையாக இருந்தேன், அவரும் எனக்கு உண்மையாக இருக்கிற மாதிரி இருந்தார். இப்போ அவர் என்ன தூக்கி எறிஞ்சிட்டு இன்னொருவரோட போய் வாழ்கிறார். என்னால் அவர் இல்லாமல் வாழ முடியாது, என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது. நான் தற்கொலை செய்கிற முயற்சியில் இருக்கிறேன். இந்த மாதிரி மிகவும் மன உடைஞ்சு ரொம்ப கஷ்டமாக எழுதியிருந்தாங்க. நான் ஒன்று சொல்கிறேன், நீ இருக்கும் வரை உன்னோடு இருப்பேன் என்று சொன்னவங்க, நீ இல்லாமல் என்னால் வாழவே முடியாதுன்னு சொன்னவங்க, உனக்காகத்தான் நான் உயிரோடு இருக்கிறேன்னு சொன்னவங்க, இவங்க யாராவது உங்கள் கூட இருக்கிறாங்களா? இல்லை உங்களை விட்டு பிரிஞ்சு போன இவங்க தனியாவது போய் வாழ்கிறாங்களா? இல்லை அவங்க உங்களை பிரிஞ்சு போனதே இன்னொருவரோடு சேர்ந்து வாழ்கிறதுக்கு தான். உண்மையாக இருக்கிறவங்களை ஏமாற்றிட்டு இன்னொருவரை போய் தேடி போகிறவங்க அவங்க போய் சேர விடமும் உண்மையாக இருக்காது. ஏமாற்றுக்காரருடைய கண்ணுக்கு உண்மையானவங்க தெரியவே மாட்டாங்க. அதனால தான் அவங்க உங்களையே ஏமாத்திட்டு போனாங்க. இப்படி பிரிஞ்சு போனவங்க சந்தோஷமா வாழ்ற மாதிரி வெளியே தெரியும், ஆனா அவங்களுக்கு அது நிரந்தரமா இருக்காது. ஏன்னா ஏமாற்றுக்காரவங்க போற இடத்துலயும் அவங்க அதே வேலையை செய்வாங்க. இதையெல்லாம் நினைச்சு நீங்க ஒரு தவறான முடிவெடுத்து என்னுடைய அன்பு உண்மையானது என்று நிரூபிப்பதை முதல்ல நிறுத்துங்க. நீங்கள் ஒரு உண்மையானவராக தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்பாக இதை பயன்படுத்துங்க.